students, in the video you can see the cost sheet with opening stock, work in progress, opening stock of finished goods, closing stock of finished goods. We will see a cost sheet. So, sum up. So, from the following particulars, prepare a statement showing the components of total sales and the profit. What is the total sales and the profit? The total sales அப்படிங்கிறது வந்து நமக்கு காஸ்ட் ஷீட் உடைய எண்ட்ல வந்து நமக்கு வரும். அதே மாதிரி profit அப்படிங்கறதும் நமக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்க்கும் சேல்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் profit அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? For the year under 31st December 2019. So stock of finished goods, stock of raw materials, work in progress. இந்த மூணுமே நீங்க வந்து first differentiate பண்ண தெரியணும். So இப்படி மூணு கொடுத்திருப்பாங்க. So எப்பயுமே காஸ்ட் ஷீட்ல வந்து finished goods, raw materials, அப்புறம் வந்து work in progress. இந்த மூணுமே வந்து நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சோ பி கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. finished goods வந்து நீங்க எங்க எடுத்துட்டு போறோம் அப்படினா finished goodsனாலே அது முடிஞ்ச பிறகு தான் இல்லையா? சோ அத வந்து நம்ம cost of production கண்டுபிடிக்கும் போது நம்ம அத எடுத்து போறோம். அதாவது கடைசி ஸ்டேஜ் அது. சோ இது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ்க்கு நம்ம கொண்டு போறோம். raw material அப்படிங்கறத first stage. சோ அத வந்து நம்ம எது கூட ஆட் பண்ணனும் அப்படினா first stageல அதாவது நம்ம buying costல materials போடுவோம் பாத்தீங்களா? அப்பமே அந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த raw material நம்ம ஆட் பண்ணுவோம். இது வந்து நம்ம buying cost கண்டுபிடிக்கும் போது ஆட் பண்ணக்கூடியது. work in progress நடுவுல நடக்கக்கூடிய அந்த factory stage இது. சோ அப்ப factory overheads நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? சோ work cost கண்டுபிடிக்கும் போது நம்ம இத எடுத்துக்கணும். சோ இப்ப இந்த finished goods, raw materials, work in progress மூணுலயுமே ஓபனிங் ஸ்டாக்கும் உண்டு, க்ளோசிங் ஸ்டாக்கும் உண்டு. ஓபனிங் ஸ்டாக்க ஆட் பண்ணிட்டு க்ளோசிங் ஸ்டாக்க மைனஸ் பண்ணிட வேண்டியதுதான். சிம்பிள், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. சோ finished goods அப்படிங்கிறது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்க்கு நீங்க எடுத்துட்டு போக வேண்டியது. ரா மெட்டீரியல்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு எடுத்துட்டு போகணும். வொர்க்கிங் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது நடுவுல நடக்கக்கூடியது, அதாவது ஃபேக்டரியில நடக்கக்கூடியது. சோ ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிக்கும் போது அதை எடுத்துட்டு போகணுன்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். சோ இப்ப மூணுமே இப்ப அப்படிதான் போட்டிருப்பேனா, பென்சில் இதுல மார்க்கரால போட்டிருக்கேன் பாருங்க, பிளாக் கலர் மார்க்கரால போட்டிருக்கேன். ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் குட்ஸ் 1190. சோ பார்க்கும் போதே தெரியுது இது ஓபனிங் ஸ்டாக் அப்படின்னு. சோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போயிடணும். அதே மாதிரி ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் 1119, இதுவும் ஓபனிங் ஸ்டாக் தான். பிரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கும் போது இதை கொண்டு போகணும். ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் உடைய ஓபனிங் ஸ்டாக் இதை நம்ம ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிக்கும் போது இதை எடுத்துட்டு போகணும். சோ பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், சோ ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் பிளஸ் பர்ச்சேசஸ் எப்பயுமே நம்ம போடுறது தானே. சோ அதனால பிரைம் காஸ்ட் கூட அதை எடுத்துட்டு போனோம். கேரேஜ் இன்வர்ட்ஸ், சோ கேரேஜ் இன்வர்ட்ஸ் பர்ச்சேசஸ் ஆட் பண்ணும்போதே கேரேஜ் இன்வர்ட்ஸையும் நம்ம ஆட் பண்ணுவோம். சோ அதுவுமே பிரைம் காஸ்ட் தான். ஃபேக்டரி ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ், ஃபேக்டரி சம்பந்தப்பட்ட எல்லா செலவுகளுமே உங்களுக்கு வந்து பிரைம் காஸ்ட் கண்டுபிடிச்சு முடிச்ச உடனே ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் வரும் இல்லையா, அதுல நீங்க ஆட் பண்ண வேண்டியது சரிங்களா? சோ அப்ப பிரைம் காஸ்ட்க்கு தேவையானது டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இந்த மூணையும் போட்டு முடிச்ச உடனே உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பிரைம் காஸ்ட் கிடைக்கும். அதுக்கு பிறகு ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ், அப்போ ஃபேக்டரியில நடக்கக்கூடிய செலவுகள் அத்தனையுமே நீங்க அதை ஆட் பண்ணணும். அப்போ ஃபேக்டரி லைட்டிங், ஃபேக்டரி ரெண்டு, என்னெல்லாம் இருக்கோ ஃபேக்டரி சம்பந்தப்பட்டது எல்லா எக்ஸ்பென்சஸையும் நீங்க அங்கே தான் நீங்க ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபேக்டரி ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ் வந்து ஒர்க் காஸ்ட், அதர் ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்சஸ் உற்பத்தி சம்பந்தப்பட்ட செலவுகள் எல்லாமே ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிக்கும் போது நம்ம ஆட் பண்ணணும். ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், இது வந்து க்ளோசிங் ஸ்டாக்கு, ஏதாவது ஃபினிஷ்டு குட்ஸ் இது. ஸோ அப்போ இதை நம்ம லாஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். வேஜஸ், அதே மாதிரி டைரக்ட் வேஜஸ் தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், அதாவது டைரக்ட் லேபர் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா டைரக்ட் வேஜஸ் கொடுப்பாங்க. ஸோ இதை பிரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கும் போது நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஒர்க் மேனேஜர்ஸ் சேலரி, இது ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிக்கும் போது. ஸோ சாதாரணமாக மேனேஜர் சேலரின்னு கொடுத்துருந்தா அதை நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ல நீங்க கொண்டு போவீங்க. ஒர்க் மேனேஜர் சேலரி, அதாவது சம்பந்தப்பட்ட ஃபேக்டரியில உள்ள அந்த இடத்தை சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய மேனேஜருடைய சேலரி, ஸோ அதை நீங்க ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிக்கும் போது இதை ஆட் பண்ணணும். ஃபேக்டரி எம்ப்ளாயீஸ் உடைய சேலரி ஒர்க் காஸ்ட், அது மாதிரி பவர் எக்ஸ்பென்சஸ் இது வந்து ஒர்க் காஸ்ட், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட நமக்கு சேர்க்கணும். ஸோ அதனால காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எழுதியிருக்கேன். சேல்ஸ் நமக்கு ஏற்கனவே இங்க சம்பளம் கொடுத்துருக்குறாங்க.
ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் உடைய ஃபினிஷ்டு குட்ஸ் இருக்குது, ஃபினிஷ்டு ஸ்டாக் இருக்குது 50,000. இதை வந்து நம்ம பிரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கும் போது நம்ம இதை எடுத்துட்டு போவோம். ரைட்டா, அடுத்தது ஒர்க் இன் ப்ராக்ரஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒர்க் இன் ப்ராக்ரஸ் உடைய ஒர்க் காஸ்ட் உடைய ப்ராசஸ்ல இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து க்ளோசிங் ஸ்டாக்காக உங்களுக்கு வரும். அப்ப இந்த காஸ்ட் ஷீட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியலுடைய ஓப்பனிங் ஸ்டாக்கு, அதோடைய பர்ச்சேசஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அதோட கேரேஜ் இன்வெர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். அது பிறகு அந்த வேஜஸ் எல்லாத்தையும் போட்டு பிரைம் காஸ்ட் கண்டுபிடிச்சிருவீங்க. ஒர்க்கு காஸ்ட் வரும்பொழுது இது அத்தனையும் நம்ம ஒர்க்கு காஸ்ட் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் போட்டுட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க்கிங் ப்ராக்ரஸ், அதை மாதிரி க்ளோசிங் ஒர்க்கிங் ப்ராக்ரஸ், இந்த ரெண்டையுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதோட அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ ஆன்சர் நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி, மூணே மூணு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஃபினிஷ்டு குட்ஸை எங்கே போடுறது, அதாவது ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை எங்கே போடுறது, ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸை எங்கே போடுறது, ஒர்க்கிங் ப்ராக்ரஸை எங்கே போடுறது, இந்த மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சம்மை நீங்கள் செஞ்சிடலாம். காஸ்ட் ஷீட் அல்லது காஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து அதுதான் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் 40,000, அது கூட பர்ச்சேசஸ் ஆட் பண்ணிருக்கீங்க. ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5,15,000 கிடைக்குது. கேரேஜ் இன்வெர்ட்ஸையும் அது கூட ஆட் பண்றீங்க. கடைசியில க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணிட்டு கிடைக்கிற தொகை வந்து 4,77,500. ஸோ இது கூட டைரக்ட் மெட்டீரியல், இப்போ அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. டைரக்ட் வேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,75,000. இதை ஆட் பண்ணிட்டீங்க, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களுக்கு இங்கே கொடுக்கல. ஸோ அதனால டைரக்ட் மெட்டீரியலுடைய ப்ராசஸ் ஃபுல்லாக நம்ம பண்ணியிருக்கோம், டைரக்ட் வேஜஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும். திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன், பிரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு மூணு விஷயம் தேவை: டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ் அல்லது டைரக்ட் லேபர், இன்னொன்று டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த மூணையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பிரைம் காஸ்ட். அதுல ரெண்டு விஷயம் இருக்கு, மூணாவது விஷயம் கொடுக்கல. ஸோ இருக்கிறத வச்சுட்டு நம்ம பிரைம் காஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, 6,52,500. அடுத்தது ஒர்க்ஸ் காஸ்ட், அடுத்த ஸ்டேஜ் வந்து ஒர்க்ஸ் காஸ்ட். ஒர்க்ஸ் காஸ்ட்டுக்கு நம்ம என்னெல்லாம் போடணும் அப்படிங்கறத ஏற்கனவே நான் சம்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஃபேக்டரி ரெண்ட் போட்டுக்கோங்க, ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்சஸ், ஒர்க் மேனேஜர் சேலரி, பவர் எக்ஸ்பென்சஸ், இந்த நாளையும் கூட்டிக்கோங்க. உங்களுக்கு கிடைக்கிறது 1,49,750. ஸோ இதை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது கூட ஓப்பனிங் ஒர்க்கிங் ப்ராக்ரஸையும் க்ளோசிங் ஒர்க்கிங் ப்ராக்ரஸையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண போறீங்க. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்கை என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்கை ஓப்பனிங் ஒர்க்கிங் ப்ராக்ரஸை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம், க்ளோசிங் ஒர்க்கிங் ப்ராக்ரஸை மைனஸ் பண்ணுவோம். ஸோ 8,02,250 பிளஸ் 15,000 மைனஸ் 10,000. ஸோ உங்களுக்கு கிடைக்கிறது 8,07,250. இதுதான் ஒர்க்கு காஸ்ட், சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்கும் போது தான் உங்களுக்கு இந்த ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அது எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஒர்க்கு காஸ்ட் கண்டுபிடிச்சு முடிச்ச உடனே ஜென்ரல் எக்ஸ்பென்சஸை நம்ம ஆட் பண்ணுறோம். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிறது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ்டு ஸ்டேஜ். அப்போ தான் நீங்கள் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ், ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த இடத்துல தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிச்சு முடித்த பிறகு உங்களுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸு சோல்டு கண்டுபிடிப்பீங்க இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரணும்னா உங்களுக்கு இங்கே ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. 8,99,750 மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் 15,000. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 8,84,750 காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. இப்போ சம்ல வந்து சேல்ஸ் 8,60,000 கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக சேல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8,60,000 இருக்கு, ஆனால் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அதை விட அதிகமாக இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் அது ப்ராஃபிட் கிடையாது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, சேல்ஸை விட காஸ்ட் அதிகமாக இருந்தால் அது வந்து நமக்கு லாபம் கிடையாது இல்லையா. சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும், காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கணும், அப்பனா தான் நமக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த சமம் பொறுத்த வரைக்கும் நமக்கு லாஸ் தான் கிடைக்குது. ஏன் லாஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து 8,84,750 இருக்குது, ஆனால் சேல்ஸ் எவ்வளோ இருக்குது 8,60,000 தான் இருக்குது. ஸோ வி ஆர் கெட்டிங் எ
லாஸ் அவ்வளோதான். ஸோ எழுதி வச்சுக்கோங்க. செம்ம புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.